பேர் கா லோகேஸ்வரன் நான் லால்குடியிலிருந்து வரேன் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அது வந்து எங்க அம்மா தான் ஆனால் நான் எங்கள் அம்மா கிட்டே எப்போதும் சண்டை போட்டுகிட்டே இருப்பேன் நாங்கள் அம்மா பயமறையே பழக மாட்டோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு சண்டை போட்டுருக்கோமோ அந்த மாதிரி தான் பழகுவோம் எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மாவும் எங்கள் கூட அப்படி தான் பழகுவாங்க எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்படி மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நான் வந்து லாக்டவுனில் நாதஸ்வரம் கற்றுக்க போகும்போதே நாதஸ்வரம் கூட பாட்டும் பாடி பாடி பார்த்தேன் அப்போலேருந்து நாதஸ்வரத்து கூட சேர்த்து பாட்டும் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்பாவுக்கும் ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு நாதஸ்வரம் தமிழ்லாம் கற்றுக்கணும்னு ஆனால் இப்போ அவரால் அப்போ கற்றுக்க முடியாதனால இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு அப்பா வந்து என்ன தான் ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டாலும் அதை வந்து எங்கள் வீட்டில் வந்து காட்டினதே கிடையாது நான் வந்து லோகேஸ்வரனுடைய அப்பா என் பேர் கலியமூர்த்தி இங்கே ஊருக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது லால்குடி திருமங்கலம்னால இசையை பற்றி ஒரு பெருமிதம் உண்டு அந்த குடும்பத்தில் வந்தவங்க தான் நாங்களும் என்னோட சூழ்நிலையில் கற்றுக்க முடியாமல் போனதுனால என்னோட குழந்தைங்களாவது இதில் கற்றுக்கிட்டு நல்லபடியில் வரணும் நம்ம பட்ட கஷ்டம் அதுங்க படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இந்த மாதிரி அவனாக வந்து ஆர்வமாக நான் வந்து கற்றுக்கிறப்பான்னு முன்னாடி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் மேடை என்னுடைய பையனுடைய பெரிய முயற்சி அது ஆண்டவன் கிருவையால் நல்லபடியாக மேலே மேலே உயர்றதுக்கு எல்லா மக்களோட சப்போர்ட்டோடையும் நல்லபடியாக வருவான் நம்பிக்கையோடு இருக்கும் ஓகே எங்க டாடி எங்க இருக்கிறாரு கலிமூர்த்தி சார் வாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் சொல்ல அக்கப்பா இவ்வளவு அழகான ஒரு விஷயம் நடக்குது இன்னும் இதை அழகாக்கிடுவோம் என்ன பண்ணும் உங்களோட குருநாதர் எல்லாருமே அவங்களோட டீம் எல்லாருமே இருக்காங்க அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிடலான்ற எல்லாரையும் வெல்கம் பண்ணிருங்க பிளீஸ் வாங்க ஐயா ஆனந்த் சார் ராஜசேகர் சார் சதீஷ் சார் சிறப்பு இவங்க வந்து எங்க மாமா என்னோட குருநாதர் ஆனந்த் மாமா சோ ஆனந்த் அவர்கள் அதுக்கப்புறம் சதீஷ் அவர்கள் ராஜேஷ் அவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய லால்குடி லோகேஸ்வரனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க தம்பி வாசிக்கிறியா வாசிச்சு காமிக்கிறியா எங்களுக்கு நான் தொழிலுக்கு வரும்போது 10 வயசு அது நான் ஆட்டத்தில் வரும்போது ஆனால் எங்கள் அப்பா வந்து நாதஸ்வர கலைஞர் பெரிய நாதஸ்வரம்லாம் கிடையாது சின்ன சின்ன விழாவுக்கு போகிறவர் துக்கத்துக்கு போய் வாசிக்கிறவர் அந்த மாதிரி ஒரு சாதாரண நாதஸ்வர கலைஞர் தான் அவரோட 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் நான் போனதே சுதிப்பேட்டைக்கும் தாளத்துக்கும் தான்
போய் இதை போய் பார்த்து எதுக்காக போனேன்னா என்னோட வறுமைக்காக. அங்கே போனேன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கும், கல்யாண வீட்டில் போகும்போது நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு போனேன். ஒரு கட்டத்தில் வந்து இந்த கலையை நான் நம்பினேன்னா என் குடும்பத்தையும் நல்லா காப்பாற்ற முடியுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தது அந்த 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே வர்ற ஒரு அந்த அனுபவம் தான் வந்த அனுபவம். என்னையோட கூடுதலாக என்னையோட இன்னொரு 3 வயசு கூட அந்த பையன் ஜாயிண்டாக இருக்கும். 13 வயசில் சார் நாசரத்தோடே உள்ள களம் இறங்கிட்டுருக்காரு. இன்னும் இந்த கலைமகள் உங்களுக்கு நல்ல ஒரு புத்தியவும் அறிவையும் திறமையும் தரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். கலைமகளை சாட்சியாக வச்சு லோகேஷ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. குரு எல்லா குருக்களோட சேர்ந்து நீங்கள் இங்கே நின்று பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. மங்களகரமான ஒரு வாத்தியம் நாதஸ்வரம் கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருக்குது. அதில் வந்து நாதஸ்வரம் கற்றுக்கிறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, ஆஸ் அ சிங்கர் உனக்கு இன்னும் லங் கெப்பாசிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அது உங்களுக்கு சிங்கிங்கில் கூட ஹெல்ப் ஆகும். நல்லா கற்றுக்கிட்டு நல்லபடியாக வரணும். காட் பிளெஸ் யூ. கமல் சார், இந்த மியூசிஷியன்ஸை நீங்கள் உங்கள் கையால் ஆனர் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் சார். அவங்களுக்கு ரிக்வஸ்ட் யூ டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் வாங்களேன்.